Sophia Maladi YouTube channel. வணக்கம் அன்பு தோழமைகளே, இது ஆசிரியர் தின கொண்டாட்டம். அனுபவ பகிர்வு பாகம் 2. பார்த்துட்ருக்கீங்க, தினமும் ஒரு வீடியோ வந்துட்ருக்கு. இன்றைக்கி நம்மளோட இணைய போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் மகேந்திரன் அவர்கள். இவர் தமிழ் ஆசிரியர், அண்ணா கிராமம் கடலூரை சேர்ந்தவர், அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தமிழ் ஆசிரியர், எம்ஏ பிஎட், எம்ஃபில், பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வந்து ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளரும் கூட. இதுவரை 2 புத்தகங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியால் வெளியிடப்பட்டிருக்கு. தன்னுடைய நகைச்சுவையான பேச்சினால் தன் மாணவர்களிடம் தன்னை எவ்வாறு பிரதிபலித்து கொண்டார், மாணவர்கள் அவரோடு எவ்வாறு பழகினார்கள் என்பது குறித்தான பகிர்வுகளை நம்மோடு இன்றைக்கி பகிர்ந்திருக்கிறாரு. அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாங்க, என்ன சொல்றாருன்னு கேட்போம். உலகமெல்லாம் உண்ணும்போது நாமும் சாப்பிட எண்ணுவோம், உலகமெல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம். தாயும் வேறல்ல, தேசம் வேறல்ல, ஒன்றுதான். நாட்டை காப்பதும் தாயை காப்பதும் ஒன்றுதான். கடுகு போலும் மனம் இருக்கக்கூடாது, கடலை போல் விரிந்து தான் இருக்கணும். மதிப்புக்குரிய அரசு பார்வையற்றோர் பள்ளி தஞ்சாவூர் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பேரின்பம் அடைகிறேன். நான் கடலூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி அண்ணாகிராமத்தில் பணியாற்றி வருகிறேன். என்னுடைய பணியும் 13 ஆண்டுகள் அனுபவம், நிறைய மாணவர்கள்ட்ட கற்றுக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் பசங்கள்கிட்ட பேசும்போது ஒரு இன்பமான அனுபவம் வரும் நமக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பையன்கிட்ட கேட்டேன், வகுப்பில் கேட்டேன், டேய் உண்மையான தமிழை யாருறான் அப்படின்னு. அவன் எந்திரிச்சு சொன்னான், யார் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிறாங்களோ அவன் தான் உண்மையான தமிழன் அப்படின்னா. இன்னொருத்த அப்பா போய் அப்பா சொல்லியிருக்காரு பையன்கிட்ட, டேய் இனிமேல் என்ன அப்பான்னு கூப்பிடாரா அப்படின்னு இருக்கார். அவன் சேடா மச்சான் அப்படின்ட்டு இருக்கான். இப்படிலாம் ரொம்ப அழகாகவும் விவரமாகவும் வில்லங்கமாகவும் பேசக்கூடிய மாணவர்களை நாங்கள் பார்க்குறோம். அதுவும் நார்மல் பள்ளியில் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமாக என்னென்னோ பசங்க அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டால் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், புல்லரிக்கும், அந்த மாதிரி பேசுவாங்க. இதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாம் பார்க்கும்போது, ஒரு மாணவர்கள்ட்ட நம்ம பலத்தையும் தெரிஞ்சுக்கணும், பலகீனத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு படம், பாக்யராஜ் படம் அது. ஒரு பையன், அவர் ஆசிரியராக இருப்பார், பாக்யராஜ் ஆசிரியர் இருப்பார். ஒரு பையன் தினமும் லேட்டாக வருவான், இவர் திட்டிகிட்டே இருப்பார், என்ன அடிப்பார், திட்டுவார், அப்படியே இருக்கும். ஒரு நாள் அந்த பையன் சீக்கிரமாக பள்ளிக்கூடம் வந்துடுவான், வருஷக்கணக்கில் லேட்டாக வந்தவன், அன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவான். அப்போ பாக்யராஜ் கேட்பார், என்ன இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு கேட்பார். அப்போ சொல்லுவான், எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவான். அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு கேட்டுட்டு, உங்கள் அப்பா இறந்ததுக்கும் நீ சீக்கிரம் வந்ததுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், இத்தனை நாள் எங்கள் அப்பா உயிரோடு இருந்தப்பா அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவருக்கு பணிவுடை செஞ்சுட்டு வர்றதுக்கு லேட்டாகும், ஆனால் இன்றைக்கி அவர் இல்லாதனால நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பாக்யராஜ் அந்த அவன் சொல்கிறத கேட்டு கண்கலங்குவதாக ஒரு சீன் இருக்கும். இப்படி ஒரு மாணவனுடைய பலகீனத்தையும் பலத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியது தான் ஒரு ஆசிரியருடைய சூழல் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி என்ன அப்படின்னா, நான் சந்தித்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக எனக்கு இருக்கும். அது நான் ஷேர் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கூட நான் யோசித்தேன். இருந்தாலும் வெளிப்படையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷயம். என்ன அப்படின்னா, என்கிட்ட 9th படித்த ஒரு மாணவி, அப்போலாம் ஒரு 12 ஆண்டுகள் நான் 10th எடுக்கல, 9th வரைக்கும் தான். அந்த மாணவிக்கு திருமணம் பத்திரிக்கை வச்சா நான் போயிட்டேன். அது முஸ்லீம் பொண்ணு, அவள் காலையில் 10:30 to 11 கல்யாணம், நான் போயிட்டேன். போனால் என்னை உட்கார வச்சு சாப்பிட, கல்யாணம் மாப்பிள்ள வரல, இன்னும் ஒரு ரூமில் உட்கார வச்சு என்னை சாப்பிட வச்சாங்க. சரி, நான் ஃபங்க்ஷன்லாம் முடிட்டுமாம்மா சாப்பிட்றேன்னா, இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட சொல்லி உடனே என்னை சாப்பிட வச்சாங்க. நான் சாப்பிட்டுட்ருக்கேன் பிரியாணி, அது சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு கதவுக்கிட்ட தான் தூம்லாம் சத்தம் கேட்குது, அது ஒரு அளப்பறையாக கேட்குது, மேலே சத்தம்லாம் கேட்குது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்துட்டு அப்புறம் சொன்னாங்க, மாப்பிள்ளை 10 வெயிட் பண்ணியிருந்தார் வெளியில், இது மாப்பிள்ளை ரூமு, மணமகன் ரூம் இது, அறை இது, 10 வெயிட் பண்ணியிருந்தாரு, எங்கள் ஐயா சாப்பிட்றாரு, அவரை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எதுவும் நடக்கக்கூடாது பொண்ணு சொல்லிட்டா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான்
உணவு அருந்திட்டு வரும் வரைக்கும் மாப்பிள்ளை வெயிட் பண்ணியிருக்கார். இந்த சம்பவம், இந்த நிகழ்வு என்பது எனக்கு ரொம்ப இன்பமாக இருந்தது. அதை விட இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப வித்தியாசமான சம்பவம். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பொண்ணு, மேஜரான பொண்ணு, ஸ்கூல்லேருந்து போயிட்டு அவன் காலேஜ் முடிச்சுட்டு சாரியில் வந்திருக்கா, புடவையில் வந்திருக்கா என்னை பார்க்கறதுக்கு. வந்து என் பக்கத்தில் உட்காந்துன்னு விஷயத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. நானும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கேன், அவள் என்கிட்ட அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்கா, இது இப்படி அது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. இந்த சம்பவம் மற்ற ஆசிரியர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு மாதிரி இருந்த சூழல். அந்த பொண்ணு போயிட்டா, அப்புறம் கேட்டாங்க, என்ன ஏன் உங்கள் பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, சாரி கட்டின அந்த பொண்ணு, என்ன என்ன விவகாரம்? அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த மாணவி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ காதல் விவகாரம், அவனை என்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கா, நான் அவள்கிட்ட பேசுறதில்லை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அப்போ நான் சம்பவம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. என்னடா இந்த மாதிரி ஒரு புரிதல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அந்த பொண்ணு இன்னொரு பையனை நம்மள்கிட்ட படித்து அவன் செட்டே மாணவனை விரும்பினான், அவன் அவளை விரும்பலை, விரும்பினாங்க, ரெண்டு பேருமே விரும்பினாங்க, காலப்போக்கில் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் ஒன்று நம்ம வாழ்க்கையில் நீ படிக்கணும், நல்லா படித்து முன்னேறணும், இப்படி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுதான் நடந்தது அப்படின்னு மற்ற ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது எல்லாம் ஆச்சரியப்பட்டு, இது கூட நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது, ஆசிரியர்களை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிய போது, தவறாக புரியப்பட்ட ஒரு நிகழ்வு அப்புறம் விளக்கம் அளித்த பிறகு நம் மீது ஒரு மகிழ்ச்சி. எல்லா விதத்துலேயும் ஐயா செய்து கொண்டிருக்கிறார், எல்லா மாணவர்களையும் அரவணைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னா, அரிமா சங்கம் எனக்கு ஆசிரியர் நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தமிழாசிரியர் தமிழ் சங்கம் சொல்லி சென்னையில் அவங்க வந்து எனக்கு சீர்மிகு நல்லாசிரியர் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய காலேஜஸ்க்கு போய் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்ஜினியரிங் காலேஜ் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டு இருக்காங்க, அங்கங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரு அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள் எனக்கு வந்து. தலைமை ஆசிரியர்கள், சக ஆசிரியர்கள் எல்லாரும் சிறப்பானவர்கள், இனிமையாக பழகக்கூடியவர்கள். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட படித்த மாணவர்கள் ஒரு இது வரைக்கும் ஒரு 13 ஆண்டுகள் இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 30 பேராவது அரசு வேலைக்கு போயிட்டாங்க. அதில் ஒரு 15 பேர் போலீஸ் வேலைக்கே போயிட்டான். 35 பேருக்குள்ள பேர்கிட்ட மாணவர்கள் எல்லாம் அரசு வேலைக்கு போயிருக்காங்க, தனியார் கம்பெனியில் நல்லா பணியாற்றுகிறார்கள். இன்றைக்கும் நம்ம பார்த்தால், அன்னைக்கு என்னை எப்படி பார்த்தானோ அந்த ஆச்சரியத்தோடும் அந்த அன்போடும் தான் இன்றைக்கும் மாணவர்கள் நம்மோடு பழகுகிறார்கள். அந்த வாய்ப்பு என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய அரசு பார்வையற்ற பள்ளி தஞ்சாவூர் நம்முடைய தலைமை ஆசிரியர் சோஃபியா மேடம் அவர்கள் எனக்கு ஃபோன் செய்து இந்த மாதிரி கேட்டவுடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோஃபியா மேடம், அங்கு பணியாற்றுகின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.